நார்மல் கீ இருக்கும். நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்க பாருங்க உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும் ஓ சீட்டுக்கெல்லாம் வர சபுங்க இது. ஃபைனலாக நம்ம கார் இங்கே ரெடியாக நிற்கிது. ஸோ அண்ணா முடிச்சு கொடுத்துட்டாரு. எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பி. எப்படி தெரியுமா, இந்த மாதிரி என்னோட கார் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காரு. சப்பெல்லாம் காதெல்லாம் கிழிஞ்சு போச்சுங்க அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் ரேட்டு ரொம்ப 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 சீப்பஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்காரு. சேம் இப்போ எனக்கு பண்ண ரேட்டில் தான் உங்களுக்கு பண்ண போகிறாரு. நான் ரொம்ப பேச ரொம்பல, நான் அப்படியே போயிடலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எகை நான் மறுபடியும் அவங்ககிட்ட உங்கள் அட்ரஸ் சொல்லி தான் ஆகணும். ஒரு தடவை உங்கள் அட்ரஸ் சொல்லிடுங்க. ஒரு தடவை மறுபடியும் நம்ம அட்ரஸ்னால் நம்ம கோயம்புத்தூர்னா ஓகே நேரு ஸ்டேடியம் விஓசி பார்க் ஷாப் நம்பர் 78 3K கார் டேக்கர்ஸ் வந்தாலே தனியாக தெரியும். கிரீன் கலர் போர்டு இப்போ இந்த காரை பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே தெரியும் 3K கார் டேக்கர்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரிவீல் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி பிரதர் காலையிலேருந்து என்ன வேணும், சீட்டெல்லாம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பிரதர் அதே மாதிரி எல்லாமே இங்கே என்னென்னா ஒத்து ரெண்டு பேரில் ஒர்க் பண்ணல, ஒரு கார்னு வந்தால் என்டையர் டீமே உட்காந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. நான் ரொம்ப பேசினா உங்களுக்கு காண்டாவையும் தெரியுது. நான் காரை டேரெக்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். போயிடலாமா பிரதர்? கண்டிப்பாக. ஓகே ஓகே, ரிவீல் பண்ணியாச்சு. இதோ ஓகே பிரதர், அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கீ. அப்படியா? ஓகே. ஃப்ளிப் கீ உங்கள் வண்டிக்கு வந்து நார்மல் கீ இருக்கும். நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கே பாருங்க, இங்கே பாருங்க டாப் எண்ட் மாடலில் வர மாதிரி ஃப்ளிப் கீ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு. ஓகே சூப்பர். ஓகேங்களா? ஓ அடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் கார்டு ரொம்ப மஸ்ட் தேவைப்படுறது. இங்கே டோர் கார்டு போட்டு எதுக்குன்னா டோர் எஜ்ஜில் செங்க அடிபடாது ஒரு டோர் கார்டு. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் அப்படின்னாலே உங்களுக்கு அது லைட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஆம்பியன் லைட் உள்ள இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணால் இது ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் இதை நான் இதை நான் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்லேயே கொடுக்கல. அண்ணா வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு வேறு லெவல். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று போட்டு கொடுத்த சூப்பர்னா இம்போர்டைமெண்ட் சிஸ்டம். ஓகே, அது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே. ஃப்ளோர் மேட்டு பிவிசி மேட். ஓகே, இது பிவிசி மேட். பிவிசி மேட் போட்டு அதுலேருந்து நம்ம நம்ம மேட்சிங் மாதிரி நூடுல்ஸ் மேட் ஃபுல்லாக கவர் பண்ணி போடுற மாதிரி பண்ணியாச்சு. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. கொஞ்சம் ப்ரீமியமாக உள்ள சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் சீட் கவர் தான் நம்ம போட்டிருக்கிறோம். நார்மல் மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம உட்காந்து ஓட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக டிரைவிங்லேயே ஃபீல் தெரியும் குவாலிட்டி. உங்களுக்கு அந்த பக்கெட் சீக்கெட் நார்மலாக இருந்ததை விட உங்களுக்கு பக்கெட் சீட் மாதிரி பண்ணியாச்சு. சூப்பர்ண்ணா சூப்பர். ஓகேங்களா? ஓகேண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சாக வந்து ஒரு ஆம்பஸ்ட். சூப்பர். நான் ஆக்சுவலாக நான் வந்து செலக்ட் பண்ணது ஒயிட்டு. நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கிறேன். எதனால கொடுத்துருக்கேன்னா ரெட் கலர் சேம். ஓகே. பிளாக் எல்லாருமே காமனாக கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேண்ணா. ஃப்ளோர் மேட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரூஃப் டாப் பிளாக் ஸ்டிக்கர். ஓ சூப்பர். அது உங்களுக்கு பண்ணியாச்சு. வண்டி சம பிரீமியம் தெரியுது பார்க்கறதுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 50% சன் கண்ட்ரோல் ஃபில்லம் இது ஒட்டியிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபேஸ் கிளியராக தெரியும். நம்ம ஃபேஸ் தெரியணும், உள்ளே இருக்கிறது நமக்கு என்ன விசிபிலிட்டிங்கிறது தெரியணும். அதான் ஆர்டிஓ நாம்ஸ். அதுபடியே ஒட்டியிருக்கு. ஓட்டியா? ஓகேங்களா. அப்புறம் ஒரு பார்சல் ட்ரே ஒன்று பண்ணியிருக்குண்ணா. ஓகே, அது நெக்ஸ்ட் அடுத்து வைக்கும் போது காமிச்சிட்றேன். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நூடுல்ஸ் மேட்டு என்ன மெட்டீரியல் போட்டிங்களோ அதே மாதிரி நல்லா இருக்கும். புடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இருங்கண்ணா முன்னாடி போயிடலாம். ஓ ஓகே ஓகே. இது வேண்டாம் அப்படின்னா வேற மாதிரி வேண்டாம். உங்களுக்கு சுவிட்ச் வச்சிருக்கோம் கண்ட்ரோல். கீழே மாத்திக்கலாமா? அதை கீழே மாற்றி. இது கம்பெனி ஹாரன். இது நம்ம எக்ஸ்ட்ரா மாட்டின ஹாரனு. ஓ, தனியாக சுவிச் வச்சு. தனியாக சுவிட்ச் வச்சிருக்கோம். அதையும் காமிச்சிடலாம் ஒரு தடவை. சுவிட்ச் நம்ம கீழே இங்கே வச்சிருக்கோம். ஓகே, இங்கே கீழே இருக்குண்ணா. அது கஸ்டமைஸ் தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே, இங்கே இருக்கு. சூப்பர்ண்ணா. ஓகே
இதுக்கு அடுத்து இன்னொன்று ஹைலைட்டே உங்களுக்கு வந்து இனி ஆடியோ சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர், போட்டுடலாம் ஆடியோ. ஓகே அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தாச்சு. என்ன பிராண்ட் நான் போட்டிருக்கீங்க எனக்கு? இப்போ டெஸ்ட்லா போட்டிருக்கேண்ணா. நம்ம பிராண்ட் டெஸ்ட்லா தான். டெஸ்ட்லா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. உங்களுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி, டெஸ்ட் சென்சிட்டிவ் நல்லா இருக்கும். ஓகே, லேக் ஆகாது. ஓஹோ, ரிவேஸ் போட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேம் வரும். ஓ, அல்ட்ரா ஹெச்டி கேமரா தான். அல்ட்ரா எப்பா வாங்கினா பெருசாக யூத்துக்கிட்டே போயிடலாம் மாட்டேன். ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வரும். இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிளேசி, அதாவது கொஞ்சம் ப்ரீமியமாக எல்லாமே நம்ம பண்ணணும் போது அந்த இடத்துல மட்டும் நம்ம மேட் ஃபினிஷ் கொடுக்காம கிளாஸியே நான் உங்களுக்கு கிளாஸியாக பயங்கரமாக கொடுத்துருக்கேன், கிளாஸியே போட்டுருக்கேன். அடுத்தது இது ஒரு ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா என்னன்னு நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, சப் ஊஃபர் கெயின் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓஹோ, அதாவது உங்களுக்கு ஊஃபர் தேவைப்படுறதுனால நம்ம ஊஃபர் போட்டிருக்கோம். அது இன்னும் நான் உங்களுக்கு காமிக்கல. ஓகே, ஆக்டிவ் சப் ஊஃபரு. இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, அதாவது ஊஃபர் எனக்கு இப்போ தேவைப்படாது, சப் தேவைப்படல. ஏன்னா லேடிஸு அதே மாதிரி குழந்தைய பெற்றோர் பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு போகும்போது நமக்கு அது தேவைப்படாதுங்கும் போது நம்ம வந்து கெயின் லெவலை கம்மி பண்ணிக்கலாம். அதாவது ஓகே, நம்ம பேஸ் எப்படி இப்போ ஃபேமிலியோட போகும்போது வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் பேஷன் ஆகும், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தம்மு அடிக்காம இருக்கிறதுக்கு வேண்டி கெயின் கண்ட்ரோல் பண்ணி. ஆனா முக்கியமான விஷயம் சப் எங்க வச்சு கொடுத்தீங்க, சப் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதான் நான் உங்களுக்கு காலை மார்னிங் சொன்ன மாதிரி ஆக்டிவ் சப் ஊஃபர். ஓகே, இங்க இருக்கா? ஆமா, சீட் கிடைக்கு பின்னாடி. இங்க பாருங்க எங்க கொண்டு போய் ஸ்பீக்கர் சப் வச்சிருக்காரு. ஓ, சீட்டுக்கல்ல வர சப்ங்க இது. பாட வச்சே நீங்க காமிச்சிடலாம் ரிவ்யூ. ஓகேங்களா? நைஸ், சம. ஆனால் இது ஒரு ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன ஒரு சமையான விஷயம் அது. நான் அது நான் என்ன கேட்டேன்னா எனக்கு போட் ஸ்பேஸ் கம்மி ஆகக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா. ஸோ அடுத்த முக்கியமான விஷயத்த அடுத்து எனக்கு இப்ப இந்த இன்ஃபோ டைமண்ட் சிஸ்டம் எவ்வளவு கொடுக்குறீங்க? இது இன்ஃபோ டைமண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம், ஒரு பேனல், ஓகே, ரிவர்ஸ் கேமரா, ஃபிட்டிங் லேபர் சேர்த்து வந்துருமா? ஆமா, இதெல்லாமே காம்போவா உங்களுக்கு போடும்போது ஓகே. நான் உங்களுக்கு ஒரு 10,500க்கு பண்ணி 10,500க்கு சிஸ்டம், கேமரா, பேனல், சாக்கெட் எல்லாமே இன்க்ளூடிங்கா வருது. சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே, அது 10,000க்கே முடிச்சு கொடுத்தா 10,500 ரூபாய்க்கு ஃபிட்டிங்கோட சேர்த்து சொல்லுங்க. ஃபிட்டிங்கோட சேர்த்து பரவாயில்ல. நான் கூட சிஸ்டம் மட்டும் இல்லை, சிஸ்டம், கேமரா, பேனல், சாக்கெட், ஃபிட்டிங் லேபர் இப்போ இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 10,500க்கு காம்போவா பண்ணிருக்கிறேன். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, சர்வீஸ் வாரண்டி கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட். கல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த டைம்ல நான் கழட்டி கொடுத்தாலும் நமக்கு மாத்தி விட்டுருவோம். அதாவது சர்வீஸ் பண்ணி தரல, புதுசு மாத்தி தந்துருவேன். ஓகேங்களா? அடுத்து டாப் பிளாக் எவ்வளவு? டாப் பிளாக் ஷைனிங். இது பாத்தீங்கன்னா மேட் பினிஷ் இருக்கு, கிளாசி ஃபினிஷிங் இருக்கு. நம்ம ஒட்டி இருக்கிறது கிளாசி ஃபினிஷிங். இப்போ லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு இதில் நம்ம பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டிக்கரு குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது நம்ம அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் வராத மாதிரி ஓகேண்ணா அதையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்களா? இது எவ்வளோ ஆச்சு போகுது? இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2,200 ரூபா. 2,200 ரூபாய்க்கு நம்ம அந்த மினி கூப்பர் சேலுக்கு கொண்டு வந்துடலாம். சூப்பர். ஓ, அந்த இதோட லுக்கே நல்லா இருக்கும். ஆனால் லாங் டிரைவிங் பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா? ஓகேண்ணா. அடுத்ததுனா சீட் கவர் இருக்கிறதே நல்ல ப்ரீமியமான சீட் கவர்ண்ணா. ஓகே, இது வந்து நம்ம குஷன்லேருந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒரு 11,500க்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணியிருக்கேன். 11,500. இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி, இந்த அளவுக்கு போடும்போது ஒரு 18 ரூபா வரைக்கும் 5 சீட்டுக்கு சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கிறேன். 11,500 ஸ்டார்டிங். இது கொஞ்சம் ப்ரீமியம். இப்போ நீங்கும் போது நான் உங்களுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருக்கேன். இப்போ பேசிக் இருக்குது, பேசிக் இருக்குது. 5,800 வந்து ஸ்டார்ட். ஆனால் அந்த 5,800 குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டி இருக்கும். அதே தான், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. நமக்கு வந்து நம்மளோட ஓன் அவ்வளோ சொன்னோம்னா நம்ம வீட்டுக்கு எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்களும் கஸ்டமர் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி தான், அவங்க ஸ்டைலில் அவங்க டேஸ்ட்டு. இப்போ நமக்கு ஒரு இன்புட் கொடுக்குற இடத்துல அவங்க பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் நம்ம என்ன ஐடியா கொடுக்குறோம் எனக்கு என்னென்னா நான் ஐடியாவே கொடுக்கல. நீங்கள் வந்து நம்ம ஸ்டைலில் விட்டீங்க, அதனால என்னோட ஸ்டைலில் தான் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேங்களா? இந்த லெக் ரூம் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு 550 தான் வருது. ஆனால் இதோட கான்ட்ராஸ்ட் அதிகமாக தெரியும். நல்லா இருக்கு, டக்குனு உள்ள போனோனே நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம், சீட் கவர் பண்ணியிருக்கிறோம், ஃப்ளோர் மேட் பண்ணிக்கிறோம், இம்போர்ட் டைமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் காருக்குள்ளே எடுத்து காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு 550.
அவ்வளவுதான் அந்த மாதிரி. அதுதான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்களா, அது நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். அது நம்ம 550 தான், 550 தான் ஜஸ்ட் 2 டோர். ஓகேனா இது ஓகே, இப்போ முடிஞ்சதுங்க. அப்புறம் ஒரு நூடுல்ஸ் மேட். ஓகே இது நம்ம பிவிசி மேட் போட்டுறோம். பிவிசி மேட் கீழ எதுக்கு போட்டுறோம் அப்படிங்கனா அது ரொம்ப மஸ்ட். அது வண்டில ஒரு பார்ட் இது பிவிசி கீழ இருக்குது. இந்த நூடுல்ஸ் மேட் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் அடுத்தடுத்து. ஓகே இந்த பிவிசி மேட் வந்து வண்டில ஒரு பார்ட்ஸாவே இருக்கும். எதனாலே கேட்டிங்கனா நம்ம வீட்ல உங்களுக்கு குழந்தையில இருக்காங்க. ஓகே குழந்தையில இருக்காங்கனா ஏதோ ஒரு அவங்கள நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, திடீர்னு பாலோ தண்ணியோ ஏதாவது சிந்தலாம் வண்டிக்குள்ளே போகும்போது ஒரு வாமிட் எடுக்கலாம். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓய் கார்பெட்டில் இருக்கும்போது அதோட ஸ்மெல்லு நம்ம எடுக்க முடியாது. அந்த ஒரு பெரிய மஸ்ட். அதே மாதிரி அந்த ஓய் கார்பெட்டில் வாட்டர் போச்சுன்னா கீழே சேசிக்கு போயிடும். ஓகே அந்த நீங்கள் சொல்கிறது உள்ள ஒரு வெல்வெட் மாதிரி கார்பெட், அதான் ஓய் கார்பெட். ஓகே சேசிக்கு கீழே போய் டேரெக்டாகவே சேஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வண்டிக்குள்ள ஒரு ஸ்மெல் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வேண்டிதான் அந்த பிவிசி மேட் ரொம்ப மஸ்ட். ஓகே அது நீங்க அது வண்டியில ஒரு பார்ட். என்னதுன்னா இப்ப நீங்க பிவிசி மேட் சொன்னா பயந்த நானு, ஆனா ரேட் சொன்னோன்னு அப்பா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரேட் இருக்கலயே உங்களுக்கு ஹெவி குவாலிட்டி தான் போட்டுருக்கு. இப்போ பிவிசி மேட் நூடுல்ஸ் மேட், பிவிசி மேட் நூடுல்ஸ் மேட், நூடுல்ஸ் மேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி 1.8 mm ஹெவி திக்னஸ் குவாலிட்டி தான், நார்மல் கிடையாது. ஓகே திக்னஸ் பாத்தீங்கன்னாலே அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 8500 8500 இருக்கு. ஆனால் நான் ஸ்டார்டிங் கஸ்டமர் ரெஃபர் பண்ணுறது 11500 இருந்து ஸ்டார்டிங். ஆமாண்ணா போட்டது இப்போ தான். ஆமாண்ணா 11500. அப்புறம் அதுக்கடுத்து அந்த பௌஸ்டிக்ல இது வந்து நார்மல் வேரியன்ட், இது கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே இதுக்கடுத்து டி ட்ராக்கு, ஓகே எம் ட்ராக்ஸு, ஓகே வேல் டெக்கு, F7 இருக்குது. இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? நான் இது பெஸ்ட் வந்து வித் ஃபிட்டிங்கோடய லெவல் இது 15500 பண்ணி தரேன். இது பேக் ரெண்டுமே, பேக் ரெண்டுமே டைல் லைட் ரெண்டுமே. இது நல்ல பிராண்டு. இது வந்து போலோவோடது. ஓ இது உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிட்டிங்கோட 12500 பண்ணி தரேன். ஓகேங்களா? ஓகே. ஆனால் முக்கியமானதுண்ணா நம்ம வந்து நார்மல் கீ எனக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க, இப்போ நீங்கள் ஃப்ளிப் கீயை மாற்றி கொடுத்துருக்கீங்க, அது எவ்வளோ சொல்லிடுங்களா அவங்ககிட்ட? நான் ஃப்ளிப் கீ, அதாவது இப்போ நம்ம போட்டிருக்கிற ஃப்ளிப் கீ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிமோட் செப்பரேட்டாக தனியாக போட்டிருக்கீங்க. இப்போ உங்களோட சாவியும் உங்களோட சென்சிங்கும் ரிமோட்டும் தேவைப்படாது, அதையே நீங்கள் அழுக்கிற சென்சிங்கே இதில் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2800-700 அந்த ரேட்டு வரும். சரிங்க. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளிப்கியாக நம்ம தனியாக ஒரு ரிமோட் போடுறோம், அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2950 பண்ணிட்டு 2950 நீங்கள் நார்மல் கீ அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கீ. ஆமாம் எக்ஸ்ட்ரா ஒரு கீ. ஏன்னா அதான் ஆச்சரியம். ஏன்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா நீங்கள் இப்போ என்னாச்சுன்னா இப்போ எனக்கு எங்கிட்ட கீ இருக்குது ப்ரோ, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரி சரி. நீங்கள் இதை எனக்கு ஃப்ளிப் கீயை மாற்றி கொடுங்க. நான் என்ன நினச்சேன்னா அது ரெண்டையும் சென்சார் சென்சார் இந்த சாவி எடுத்து தருவீங்க. ஆனால் இந்த சாவியும் கையில் அதையும் கொடுத்து இதையும் கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். வேறு அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதுவும் ஷிஃப்டுடைய தான், ஷிஃப்டோடது எல்லா டைலைட்ஸும் இருக்கேன்ட்டேன். ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக மாட்டலாம். ஓகே மாட்டும் போது அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பாய்லர் வரும். நம்ம நெக்ஸ்ட் டைம் போட்டுறோம் ஸ்பாய்லர் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஸ்பாய்லர் ஒன்று போடுவீங்களே, அந்த மேப் பேட் ஒன்று போட்டு தரேன். சில ஒர்க்கெல்லாம் இருக்கேன், எல்லாருமே பட்ஜெட் பார்த்து தான் ஒர்க் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நான் என்னென்ன பட்ஜெட்டு ஓப்பனாகவே சொல்கிறேங்க, இப்போ ஒரு 70,000 சொல்லியிருந்தேன் பிரதர். ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் அது 60 முடிச்சு 65 முடிச்சு கொடுத்தீங்க. அதை இனிமேல் தான் பேமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி ஓகே பிரதர். ஸோ இது வரைக்கும் என்னோட காரை நார்மல் காரை ஒரு விஎக்ஸ்ஐ ZXI லெவலில் மாற்றி கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி என் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் இதே கண்டிப்பாக நான் இதே அவுட் புட்டு இதே ரெஸ்பான்ஸ் இதே சர்வீஸு எதுலேயுமே எந்த மாதிரி நான் என்ன நினச்சினா ப்ரோ
ஒருத்தர் இருந்து இந்த காரை பார்க்கறது, இன்னொருத்தர் அந்த காரை பார்க்கறது, அந்த வேலை நீங்க பார்க்கல. ஆமா, ஒருத்தர் இன்ஃபர்டைன்மெண்ட் மாட்டுறாங்க, ஒருத்தர் அங்க சீட் மேட்ட போடுறாங்க. அதாவது இப்போ சீட் கவருக்கு தனியா ஒரு நாலு பேர் இருக்காங்க. சீட் கவர், ஃப்ளோர் மேட், இந்த நூடுல்ஸ் மேட், ஸ்டேரிங் ரப், இது ஒரு சப்ஜெக்ட். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட், ஸ்டிக்கரிங்க்கு ஒரு தனி சப்ஜெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்டைன்மெண்ட் அது ஒரு தனி சப்ஜெக்ட், டஃப்லான் பாலிசு, கோட்டிங் ஒர்க்கு இதற்கெல்லாமே ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து நம்ம ஸ்பாட் டு ஸ்பாட். அப்போவே நீங்கள் இப்போ வெளியூர் கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் வர மாதிரி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஒன் டே தான் ஒர்க்கு, நான் நீட்டாக ஏன்னா நான் இப்போ பாருங்கள் எங்கள் என் ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்கோங்க, அவர் ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்கோங்க. இனி காலையில் 9 மணிக்கு விட்டுட்டு போனேன், இத்தனை ஒர்க்கையும் சேர்த்து எனக்கு 8 மணிக்கே கூப்பிட்டாரு. நான் இருந்தாலும் ஒரு 10 மணிக்கு வரலாம், டிராஃபிக்கில் கிளியர் ஆகிற அப்புறம் மெதுவாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தேன். உண்மையாலுமே தேங்க்யூ ஸோ மச், நான் இது அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து மனசாக ஆடியோ அவுட்புட் நீங்கள் தான் சொல்லணும். இப்போ யூடியூப் வேண்டி இல்லை, நான் நீங்களே அது சொல்லிடுங்க. ஏன்னா ஆடியோ அவுட்புட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா பூட் ஸ்பேஸ் கம்மியாக கூடாது, அதே மாதிரி சப் எனக்கு எப்பவுமே மியூசிக் ரொம்ப பிடிக்குங்க, சப் எனக்கு வேணும்னு தான் கேட்டிருந்தேன். அவர் சொன்னது நான் இதை போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க, உள்ள உட்காந்தாங்க தம் தம்முங்க, அப்படியே ஒரு மாதிரி கிளாரிட்டி இருக்கும் நல்லாவே. அதே மாதிரி சில்னஸ் நல்லா இருக்கும். நல்லா இன்ஃபினிட்டி கோஆக்சியல் ஆல்பா. ஆமா, அதை சொல்லவே இல்லை. போட்டிருக்கோம் 4 டோர் ஸ்பீக்கர், ரிங் வுட் போட்டு தான். நாலு டோர் ஸ்பீக்கர் ஃப்ரண்ட், 2 டோர் அதாவது ஒரு பேர் வரும். ஒரு பேருடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இன்னைக்கு கஸ்டமர் நீங்கள் வரும்போது நான் 3500 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. ஓகே, நம்ம கிட்ட வரும்போது ஒரு 2928 நான் பெஸ்ட்டா 28 வந்து ஃப்ரண்ட் டோர் முடிச்சு கொடுத்தலாம். ஆமா, கண்டிப்பா பண்ணி தரேன். இது ஃபிட்டிங்கோட தான் சொல்றீங்க? பேரோட ஃபிட்டிங் லேபர் இன்க்ளூடிங் வரும். ஓகே, அது மட்டும் எக்ஸ்ட்ரா லேபர் எக்ஸ்ட்ரா வரும், நான் அது உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகே, நீங்க மத்தத கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா என்ன சொல்றேனா, மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப எனக்கு கம்மியா இருக்கும். என்னோட ரீசனபிளா இருக்கும், சர்வீஸ் இருக்கும். நம்ம வந்து ஏன்னா நம்ம ஓபன் பண்ண ப்ரொபஷனல், நம்ம ஒரு 12 வருஷமா நான் ஓப்பன் பண்ணணும், நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் தான் இருந்தோம். ஓகே, அதனால் ஒரு ஒவ்வொரு கஸ்டமர்ஸு இன்னொன்று மிடிலாக இருக்கிறவங்களும் எப்படி யோசிப்பாங்க, மிடிலாக இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க, அது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோ கொஞ்சம் சர்வீஸும் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நான் ஒப்பன சொல்கிறேன்னா இதுதான், இது எனக்கு காருக்கே பூசுங்க. நான் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை நான் எல்லா இடத்துக்கு நானும் கொண்டு போக போகிறேன். கண்டிப்பாக ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் பார்த்துட்டு இருந்தாலும் வாங்க, அண்ணன் உங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுத்த மாதிரி ரெஸ்பான்ஸாக பண்ணி கொடுப்பாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். 3Kங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, 3 பேர் இருக்காங்க. ஓகே, 3 பேருமே 3 நம்பரும் நம்ம போடுவேன். 3 பேரும் எந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபாலோ கிடைக்கீங்களோ அடுத்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் எனக்கு கூப்பிட்றாங்க, அதே மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தங்க நம்மன்றில் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வெளியும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. கண்டிப்பாக புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி டே 1 அடுத்த நாள் வந்து ஒர்க் இன்றைக்கே நம்ம வந்து எல்லாமே ஃபில்லப் பண்ண வேண்டியது என்ன பொருள் குடுக்கறனோ அந்த பொருள் தான் நம்ம போட்டு தர முடியும். கஸ்டமர் விலை கம்மியா வேணும்னா என்னால முடிஞ்சு அதை ட்ரை பண்ணி வாங்கி தர முடியும். மத்தபடி எல்லாமே பிராண்டட் தான். அதே மாதிரி 3 பேருமே என்ன சொல்றா, ஃபீல்டு தெரிஞ்சவங்க தான். அதனால 100% 3 பேருமே உங்களுக்கு நீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லா இதாகும். தேங்க்யூ ஸோ மச்ணா, வருவாங்க நல்லா பண்ணி அனுப்பிச்சுடுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கலாம். நம்ம கிட்ட தான் பண்ணணும்ட்டு இல்லை. மறக்காமல் 3K கார்க்க வந்துடுங்க.